வணக்கம் நண்பா இனி இந்த வீடியோல என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காசு காசு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்றாக இருக்குது இந்த காசை எப்படி ரொம்பவே ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க இதை சில கம்பெனிஸ் அவங்களுக்கு ஃபேவராக எடுத்திருக்காங்க தான் சொல்லணும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் எல்லாருக்கிட்டேயுமே ஸ்மார்ட் ஃபோனுன்றது இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இந்த ஃபோனில் பல கேம்ஸுமே இருக்குது அதில் ஒரு கேம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரம்மி இந்த ரம்மினால் பலருமே வந்து இறந்துருக்குறாங்கன்னு தான் சொல்லணும் இந்த ரம்மியை முதல்ல விளையாடும் நான் ஒரு பத்து ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் எனக்கு நூறுரூபா கிடைக்குதுன்ற பட்சத்தில் ரொம்பவே ஹாப்பியாகி இன்னுமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன் அதே மாதிரி இதில் வரும் ப்ராஃபிட் மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது இதில் ஃபெயிலியர்ஸ்மே வரும் இந்த ஃபெயிலியர்ஸ் வரும்போது விட்ட காசியாச்சும் பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே அக்கம் பக்கம் கடன் வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம் இருந்தாலுமே அந்த கடன் வந்து ரொம்பவே அதிகமான பட்சத்தில் நம்ம ரொம்பவே வந்து டிப்ரெஷன் ஆயிடுவோம் தான் சொல்லணும் இதனாலேயே வந்து பலருமே இறந்துருக்குறாங்க அதாவது பெருங்குடியில் மணிகண்டன்றவரு கிட்டத்தட்ட ஒரு கோடி கிட்ட வந்து இவர் வந்து இந்த கேம்ல எழு அந்த கடன் பிரச்சனையால் இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அவருடைய மனைவியையும் அவருடைய குழந்தையுமே சாவடிச்சுட்டு இவருமே தூக்கல இருக்கிறதுன்னு கஷ்டமா சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் திருவான்மூர்ல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கொள்ளை நடந்திருக்கு ஏன் அந்த கொள்ளை நடந்ததுன்னு வந்து விசாரிக்கும் தான் தெரியுது நான் வந்து இந்த ஆப்ல வந்து கேம் விளையாடனேன் அப்ப வந்து சுத்தி கடன் வாங்கினேன் அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம தான் இந்த தப்பை பண்ண அப்படின்ட்டு அவங்களுமே சொல்லி देखता ஐயோ இது வந்து இந்த பிரச்சனைக்காக இப்படி நடக்குதான்ற மாதிரி நம்மளே வந்து யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின்ஸ் சைடு ஆக்டர்ஸ் காமெடியன்ஸ் இவங்களெல்லாம் கூட விளம்பரம் பண்ணுறாங்க இதனால் மக்களுமே ரொம்பவே ஈஸியாக ஏமாந்துடுறாங்கன்னா சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆப்பை தடை செய்யணும்னு சமூக ஆர்வலர்களும் இன்னுமே வலியுறுத்திட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பிசி டிஜிட்டல் டெலிவிஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க